ीङ्कारानन गर्भितानलसिका नौ सौं क्लीं क्लाम्भिभ्रतीम् सौवर्णाबरधारिणीम् वरसुधा धौताम् त्रिनेत्रोज्ज्वलाम् वन्दे पुस्तकपाशुमङ्कुशधराम् षड्भूषितामुज्ज्वलाम् त्वां गौरीम् त्रिपुराम् परात्परकलां श्रीचक्र ॐ जरणीम् शारदाम् देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய திருவருள் துணை கொண்டு கந்தர் அனுபூதியினுடைய இருபத்தி ஆறாவது பாடல் ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தில ஏதாகமஜான வினோதமன அதீத சுரலோக சிகாமணியே சமயங்கள் எல்லாமே ஒரு சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த ஆத்மா ஜீவர்கள் சிற்றறிவு படைத்தவர்கள் இறைவன் பேரருள் வடிவினவன் இந்த குழப்பங்கள் எல்லாமே எங்கே வருது அப்படின்னா இந்த ஆத்மாவையும் இறைவனையும் சொல்லுகிற பொழுது எல்லா சமயங்களுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது நமக்கு குழப்பம் போல நமக்கு தெரிகிறது சமயங்கள் குழப்பத்தை சொல்லுவது அல்ல மாறாக குழம்பி கொள்ளுகிறவர்கள் நாம தான் மதங்களை பொறுத்தவரையிலே சுவாமி ரங்கநாதாஞ்சி மகாராஜ் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவு ஒன்றிலே சொல்லுவார் இந்த கிரைஸ்ட் பி அடோர் என்கிற ஒரு ஒரு தன்னுடைய சொற்பொழிவில் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் நம்ம இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுபாடு என்னென்னா நம்முடைய சிந்தனை மாறுபாட்டில் இருக்கிறது நம்ம இந்துக்கள் இருக்கிறோம் அப்படின்னா சைவர்கள் இருக்கிறோம் சைவ சமயத்தவர்கள் சாக்த மதத்தவர்கள் வைஷ்ணவர்கள் இருக்கிறோம் இறைவன் எங்கும் இருக் இருக்கிறவன் என்கிற ஒரு கருத்தை நாம் ஒத்துக்கொள்வோம் எல்லாம் முதல்ல இறைவன் எங்கும் உள்ளவன் எல்லாம் வல்லவன் எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அதை நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம் அவன் எல்லோரையும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி இப்போ ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மதம் ஆரம்பத்திலேருந்து மதம் ஏற்றுக்கொள்ளாதவன் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி வாழ்ந்தான் அவனும் வாழ்ந்து தானே போயிருக்கான் இப்படி ஒரு கருத்து வருகிறது ஏன்னா தான் முரண்பாடு வருகிறது நம்முடைய மதம் இதை ஏற்றுக்கொள்ளுகிறது பூஜித்தாலும் பூஜிக்கப்படாவிட்டாலும் அவன் இறைவன் நிறைவனாகவே இருக்கிறான் அவன் உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நம்முடைய மதம் முன்வைக்கிறது கிறிஸ்தவ மதத்திலே அவர்கள் ஜெகோவாவின் சாட்சியோ இல்லாட்டி மெத்தடிஸ்த சமயமோ ஏதோ பல சமயங்கள் அதற்குள்ளே பிரிவுகள் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரும் என்னுடைய பிரிவே மிகவும் சரியானது மற்ற பிரிவுகள் அனைத்தும் போலியானவை என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இது மஹாராஜ் சொல்கிறார் நான் சொல்லலை அந்த கருத்து என்னாகிறது என்னன்னா அங்கே வியாபிக்கிற ஒரு தன்மை இறைவனுடைய வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்களே மறுப்பது போல ஆகிவிடுகிறது நாம் இதை மறுப்பது கிடையாது சிவன் அருவம் அதன் முருகனுடைய முதல் பாடன்னு அடிக்கடி சொல்லுகிற ஒரு பாடல் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பழம்பு அதுதான் முருகனாக வந்தது என்று சொல்லுகிறோம் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இறைவனுடைய சொரூபம் இதுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாங்கு பக்குவம் நமக்கு கிடையாது என்று சொன்னார்கள் நாம் எந்த உருவிலே இறைவனை நினைக்கிறோமோ இறைவன் அந்த உருவிலே அங் அப்படி வருகிறான் பெரியவர்கள் நாயன்மார்கள் பாடி செல்லுகிறார் எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படி வருகிறான் இறைவன் ஒரு எருமை மாட்டையும் ஒரு ஆட்டையும் கூட நாம் இறைவனாக பாவித்து அதன் பின்னாலே நாம் சென்றால் அதுக்குரிய அன்பையும் சேவையும் செய்தோமானால் அங்கேயும் கூட அவனுக்கு முக்தி கிடைக்கிறது எதை வழிபட்டாலும் அது இறைவனாக கருதி வழிபடுகிறோம் சுவாமி விவேகானந்தர் இதை தெளிவாக சொன்னார் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிற ஒரு ஆதார கருத்துக்களில் ஒன்று என்னன்னா நாம் கல்லை வழிபடுகிறோம் கல்லை வழிபடும் மதத்தினர் பாம்பை வழிபடும் மதத்தினர் கேலியாக பேசினார்கள் நாம் கல்லை கல்லாக வழிபடுவது கிடையாது பாம்பை பாம்பாக வழிபடுவது கிடையாதுன்னு சொன்னோம் இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா ஆதிசங்கராச்சாரியருடைய பாடல்களே எடுத்து பார்த்தா முதல்ல கணபதி ஸ்தோத்திரமோ கணபதி பஞ்சரத்னமோ சுப்பிரமணிய புஜங்கமோ முதல் ஒரு லைன் ரெண்டு லைன் அந்த பாடலுடைய முடுக்க தே ஒரு அப்படியே அலசி ஆராய்ந்தால் கூட ஒரே ஒரு லைன் தான் முருகனை பற்றி சொல்லியிருப்பார் அத்தனை கருத்துக்களுமே அத்வைத வேதாந்திருப்பார் இறைவனுடைய தடத்த நிலையை பற்றி சொல்லிருப்பார் சொரூப நிலையை சொல்லாமல் தடத்த நிலையை அவனுடைய வியாபகத்தை சொல்லுகிறார் அவன் வியாபித்திருக்கின்ற நிலையை சொல்லுகிறார் மற்ற எல்லாமே இறைவனுடைய சொரூபத்தை சொல்லுகிற புராண இதிகாசங்களை நம்முடைய தேவாரங்கள் கூட எத்தனையோ தேவார புராணங்கள் திருவாசகங்களில் எல்லாம் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய சொரூப்ப நிலையை சொல்லுகிறார்கள் இருந்தாலும் கூட அங்கே தடத்த நிலையை பற்றி அதிகமாக பேசுகிறார் மக்களுக்கு புரியக்கூடிய ஒன்றை சொல்லி புரியாத ஒரு விஷயத்தை காட்ட வேண்டும் எது உண்மையோ உண்மையான பரம்பொருளை சுட்டுகிற பொழுது அது சாதாரணமாக புரிந்து விட முடியாது அதனால தான் சாதாரண மக்களுக்கு எளிய மக்களுக்கு இறைவனுடைய சொரூப்ப நிலையை இந்த புராணங்கள் வாயிலாக சொல்லி அதன் மூலமாக எடுத்துச் செல்கிறார் இந்த இந்த கல்யாண சடங்குகளில் வரும் இல்லையா அந்த அருந்ததி காட்டுதல் அருந்தது நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது முதல்ல ஒரு மரத்தை காட்டி மரத்தினுடைய கிளையை காட்டி அதனுடைய இலையை காட்டி அங்கே இருக்கிற பெரிய நட்சத்திரத்தை காட்டி இதுக்கு பேர் அருந்ததி நியாயம் அப்படின்னு பேர் ஒரு பெரிதாக இருக்கிற ஒரு பெரிய பொருளை காட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறிய ஒரு பொருளை சுட்டி காட்டுவது இதுக்கு அருந்தது நியாயம்னு பேர் சம்ஸ்கிருத்த அதே போல இறைவனுடைய நிலையை பற்றி சொல்லுகிற பெரியவர்கள் எல்லாமே நமக்கு அறியாத அறிந்திருக்கிற ஒரு புராண இதிகாசங்களுடைய கதைகளை சொல்லி இறைவனை தடத்த நிலையை பற்றி சொல்லுகிறார்கள் வியாபித்திருக்கின்ற நிலையை பற்றி பேசுகிறார்கள் இதுதான் அப்போ இந்த நிலை இப்போ இந்த மேலைத்தேய நாடுகளில் இருக்கிற இந்த மதங்கள் அதை ஒத்துக்கொள்வது கிடையாது இறைவனுடைய தடத்த நிலையை வியாபகமாக இருக்கக்கூடிய நிலையை பிரம்மஸ்வரூபம் சொல்கிறோமா இல்லையா அந்த விஷயத்தை அவர்கள் பேசுவது கிடையாது இறைவன் உருவமற்றவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை ஒத்துக்கொண்டாலும் அந்த உருவமற்ற கடவுள் உருவமற்று ஓரிடத்திலே இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் உருவமற்றவன் ஓரிடத்திலே எப்படி இருக்க முடியும் உருவமே இல்லாதவன் ஓரிடம் அப்படின்னு இடம் பொருள் என்கிற ஒரு காலம் இடம் பொருள் காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை சரியான முறையிலே ஒரு புரிந்துணர்வுக்கு நிலைக்கு அவர்கள் வரவில்லை நம்முடைய மதம் சனாதன தர்மம் இந்த இடம் பொருள் காலம் என்பதை பற்றி மிகவும் ரொம்ப ஆழமாக இதை பற்றி பேசி ஆழமாக இதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் இடம் பொருள் காலத்தை பற்றிய ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை செய்திருக்கிறார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் சொல்லி இந்த காலத்தை பற்றிய கணிப்புகள் அதிகமாக இருக்கிறது ஓரிடமும் இல்லாதவனுக்கு இடம் எப்படி இருக்க முடியும் உருவமே இல்லாதவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லாட்டி அமர்ந்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா அவன் உருவமற்ற நிலையிலே இருந்து பக்தர்களுக்காக உருவ நிலையிலே வருகிறான் இதை இங்கே புரிந்து கொள்வது நம்முடைய வேதங்களும் புராணங்களும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளிலே இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறான் இறைவன் தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி அவர்கள் என்ன முறையிலே வழிபடுகிறார்களோ அந்த முறையிலே இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் இறைவன் பக்தர்களின் பொருட்டு இறங்கி வருகிறான் அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அவர்களுக்குடைய செயல்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற தன்மையிலே இறங்கி வருகிறான் நான் முன்னாடியே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் அவர் திணை உதாரணங்கள் பக்தர்களுக்காக இறைவன் எப்படி வருகிறான் அப்படின்னு எனக்கு தெரிந்த ஒரு தாயார் அவர்கள் இருந்தார்கள் அவங்களுக்கு வந்து பெரிய பசுமாட்டு தொழுவம் ஒன்று வைத்திருந்தார்கள் அப்போ அந்த எங்கள் ஊருக்கு ஒரு சமய போதகர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து இந்த அம்மா போய் கேட்டாங்க என்ன செய்யணும் சாமி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து உன்னுடைய தொழில் என்னமான அப்படி மாட்டு தொழுவம் வைத்திருக்கேன் இப்போ மக்கள் அவளுடைய மாடுகளை எங்கள் பசுக்களை என்னுட்டு தருவார்கள் நான் என்னுடைய தொழுவத்தில் அடைத்து வைத்திருப்பேன் அதில் பால் வரதில் நான் கடந்து கொடுத்துருவேன் அது மேய்ச்சி திரும்பவும் கட்டிக்கு வங்கியே வச்சிருப்பேன் அதில் சாணி இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கும் மாடுகளை விற்கிற பொழுது ஏதாவது ஒன்று என்று கன்றுகளை எனக்கு கொடுப்பார்கள் இப்போது வருஷம் வருஷம் முழுக்க உழைத்தால் எதுவும் கிடைக்கும் ஆனால் சுவாமி நிம்மதி இல்லையே அப்படின்னா சுவாமி கடவுளை நான் வழிபடணும் அதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எப்படி வழிபடுறதுன்னா அவர் சொந்த சொன்னார் உன்னுடைய தொழுவத்திலே நீ மாடுகளை பசுக்களை கட்டுகிற இடம் இருக்கு இல்லையா அங்கே தான் கடவுள் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு கல் ஒன்று இருந்தது அதில் மாடுகளை நான் பசுக்களை எல்லாம் கட்டுவார்கள் அது டெய்லி கழுவி அங்கே சாணத்தாரனை மழுகி அதுக்கு விபூதி சந்தனம் வச்சு அதை இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த முதல் கறக்கிற பாலை நீ அங்கே வையே இறைவன் இங்கே இந்த இந்த ரூபத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு நிலையை சொல்லிவிட்டு போனார் இந்த அம்மா அடுத்த நாள்லேருந்து நான் சின்ன வயசில் அதை பார்த்துருக்குறேன் அதுக்கு ரொம்ப வருஷமாச்சு இதை புரிந்து கொள்வதற்கு அந்த மாட்டுக்கு அந்த கல்லை கழுவி அதுக்கு சாணி போட்டு மெழுகி இப்படியே பண்ண தொடங்கினவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆச்சு இந்த பால் வைக்கிற பொழுது ஒவ்வொரு வீட்டுக்காரர்களும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க அப்பா இந்த அம்மா அந்த க கல்லினை வழிபட ஆரம்பித்த காலத்திலேருந்து வீடுகளுக்கெல்லாம் பால் சரியான முறையில் வருகிறது அந்த பால் சப்ளை வாங்குறவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் பால் கொடுங்க ஏன்னா தண்ணி கலக்கலை பாலில் தண்ணி கலக்காமல் கொடுக்குறாங்க அவர்களுக்கும் சரியான முறையில் இப்போ ஏன்னா இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்தது ஒரே ஒரு சின்ன செயல் அதை ஒரு சாதாரண ஒரு சின்ன செயலை அதை ஒரு உள்வாங்கி கொண்டு செய்கிறப்படுது ஒரு அந்த மாட்டு தொழுவத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினைவு வந்த உடனே என்னாச்சு அவர்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பக்தியாகவும் சேவையாகவும் மாறியது அவர்கள் இந்த அம்மாவுக்கு நிம்மதி வந்து சேர்ந்தது ஏன்னா இப்போது தண்ணியில் பாலில் க கலப்படம் செய்கிறவர்கள் எங்கே இந்த நிம்மதி வர முடியும் பொய் சொல்கிறவர்களுக்கு நிம்மதி எப்படி வரும் நிம்மதி இருக்காது இல்லையா அப்போ இந்த நிம்மதியை கொடுக்க வேண்டும் அதுதான் சமயம் இததான் சமயம் நம்முடைய மதம் நமக்கு சொல்லியிருக்கிறது அதை அவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வகையிலே உடனே அவர்கள்ட்ட போய் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா எப்படிலாம் சொன்னால் அந்த அம்மாவுக்கு என்னத்தை புரிய போகிறது எனக்கு பசு தெரியும் பசு சத்தியம் பாலன் சத்தியம் தானே சுவாமி அப்படின்னு சொன்னார் அவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வகையிலே புரிந்து கொள்ளுகின்ற அவர்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ அதை சொன்னால் போதும் அதிகமான சமய சொற்பொழிவுகளினாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது புத்தகங்களினாலே பயன் இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லிவிட்டார் நிறைய சொற்பொழிவுகளை கேட்கலாம் நிறைய புத்தகங்களை படிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு இன்ச்சு கூட நமக்கு இந்த பஞ்சாங்கம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஸ்ரீராமுஷன் சொல்லுவார் பஞ்சாங்கத்திலே நாளை நாலு இன்ச்சு ம மழை வரும் அப்படின்னா அமிர்த வருஷம் வர்ஷிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து புரிஞ்சு பார்த்தா ஒரு துளி கூட தண்ணி வராது அப்படின்னா அது போல நம்முடைய மனதிலே இறைவனுடைய சிந்தனைகளையே ஆட்பட்டு வச்சு வைத்திருக்கணுமே தவிர சும்மா வறட்டு வேதாந்தம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறார்கள் தான் வரட்டு வேதாந்தம்னு போயிடுது என பேசுகிற வார்த்தை வேறு நடந்து கொள்ளுகிற விதம் வேறு இப்போ இங்கே அதை பற்றி தான் பேசுகிறாரு ஆதாரம் இளேன் அருளை பறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோத மன அத்தீத்த சுரலோக சிகாமணியே அப்படின்னு சொல்லி வைப்பார் ஆதாரம் இளேன் என்கிற ஒரு கருத்தை இங்கே சொல்லி வைத்துள்ளார் நான் எனக்கு எதுக்கு ஆதாரம் அற்றவனாக இருக்கிறேன் இறைவன் நீ சற்றும் நினைந்து நினைப்போ இல்லாதவனாக இருக்கிறாய் இறைவனை பார்த்து சொல்கிறான் நீ சற்றுமே நினைக்காதவனாக இருக்கிறாய் அப்படின்னா இறைவன் நம்மை நினைக்காதவனாக இருக்கிறானா ஒரு குழந்தை ஒரு கருவிலே உருவாகிற பொழுது ஆறிலிருந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு நினைவு என்கிற ஆறு மாதங்கள் கழித்து தான் அந்த குழந்தைக்கு நினைவு என்கிற ஒரு பகுதி வருகிறது ஆறு மாதம் அதுக்கு தான் அவருக்கு கிரியைகள் எல்லாம் செய்து அந்த கர்ப்பமூர்த்தி இருக்கிற பெண்ணை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருப்பதற்காக சாப்பாடெல்லாம் கொடுத்து வளைகாப்பு எல்லாம் நடத்தி இந்த பெண்ணுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த குழந்தை கேட்கத் தொடங்குகிறதான் ஆறு மாதத்துக்கு அப்புறமா இப்போ இருக்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிடும் என்ன பேரில் செல்ஃபோன் காலமாச்சா சிம் கார்டு முன்னாடியே அப்போது பிரச்சனைகள் இல்லாமல் என்னென்னா நாம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது யார் அது நினைக்காத பொழுது இறைவன் அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தான் தாய் அந்த குழந்தையை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் அந்த தாய்க்கு தெரியும் அந்த குழந்தையை நினைக்கணும் அந்த குழந்தை என்ன உருவமாக வருமோ கருப்பாக வருமோ வெள்ளையாக வருமோ காது மூக்கெல்லாம் சரியாக இருக்குமோ அது எவ்வளவு கவலைப்படுகிறாள் ஒரு தாய் அந்த குழந்தை வெளியில் வர வரைக்கும் அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கவலைப்பட்டு அதுக்காக பிரார்த்தனை செய்கிறாள் அழுகிறாள் அந்த குழந்தை அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை சரி பிறந்த உடனே அது தாயை பற்றி கவலைப்படுமான்னு கேட்டால் அப்பையும் கவலைப்படாது தன்னை மாத்திரம் தான் கவலைப்படும் எனக்கு பால் வேணும் எனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு ஸ்கூல் வேணும் சரி ஸ்கூலுக்கு போன பிறகாத இந்த குழந்தை தாயை பற்றி கவலைப்படுமா அங்கேயும் கவலைப்படாது எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாம் அந்த டீஷர்ட் வேண்டாம் இந்த ஃபுட்பால் வேண்டாம் இந்த அப்படின்னு சரி காலேஜுக்கு அனுப்பினா அங்கேயாவது இந்த குழந்தை வந்து தாயை பற்றி நினைக்குமான்னு கேட்டால் அங்கேயும் சொல்லி இந்த காலேஜ் நல்லா இல்லை நீ எனக்கு வாங்கி தரல எனக்கு போதாது நீ எது நினைக்கவே இல்லைன்னா அப்பையும் அவன் தாயை திட்டுறான் சரி இவனுக்கு ஒரு கால் கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி பிரமாணமாக எடுத்துப்பட்ட இந்த இந்த பெண்ணனை பார்த்தி அதுவும் சரியில்லை எனக்கு பிறந்ததும் நான் அவர்ந்துட்டோம் ஆக மொத்தத்தில் அவன் தாயை பற்றி நினைக்கிறது எப்படின்னா ஐம்பத்தி ஐந்து வயது ஆனதுக்கப்புறம் நினைக்கிறேன் ஆரடா எங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னாளே அப்படின்னா எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்ன அந்தாலும் பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னா அந்த ஆள் கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி இவனுக்கு எப்போ அவங்க அப்பனுக்கு அறிவு இருக்குங்கிறதே இவனுக்கு ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் தான் தெரிகிறது ஐம்பது வயசு வரைக்குமே அவன் சற்றும் நினைப்பு இல்லாமலே இருக்கிறான் ஆனால் இறைவன் நம்மிடத்தில் நினைவு உள்ளவனாகவே இருக்கிறான் அதனால தான் என்ன செய்கிறான்னா வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்குறான் பிரச்சனைகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிற பொழுது ஐயையோ நீ எது கொண்டு அப்போ தான் சொல்லுவான் அடி விழும்போது தான் ஐயோ அம்மா அப்படின்னு அழுவான் பிரச்சனை வராத வரைக்கும் நமக்கு அப்போ இறைவன் என்ன செய்கிறான் இந்த பிரச்சனைகள் கொடுத்து இறைவனை நினைப்பிப்பதற்காக தன்னுடைய கர்ம அவனுடைய வினை பயன்களை கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த அவனுடைய பிராரப்த கர்மங்களை கொண்டு வந்து அவனிடத்தில் இந்த உயிர்களிடத்தில் சேர்ப்பிக்கிறான் அறைவன் இதெல்லாம் செய்யி இந்த வினைகளின் ஆடே நீ அவஸ்தைப்படு ஆனந்தப்படு இல்லைனா அவஸ்தைப்படு ஏதாவது நீ அவஸ்தைங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவஸ்தைங்கிற பேர் நீ ஆனந்தப்படு துன்பப்படு எது வேணாலும் பட்டுக்கும் ஆனால் என்னை நினை இந்த உலகம் பற்று அறுவதற்காக என்னை நினை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இறைவன் ஆதாரமானவன் நீயே அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்ற இதுதான் அறிவு உண்மையான அறிவு என்ன அப்படின்னா நீயே இறைவனுக்கு இறைவன் ஆகிய நீயே இந்த உலகத்தின் பொருட்டு உருவாக்கி இருக்கின்ற வினை பயன்களை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து என்னை உன்னிடத்திலே சேர்ப்பிக்கிறார் ஆகவே நீயே ஆதாரமான பொருள் நீயே உலகத்தின் ஆக்கசக்தி காக்கும் சக்தி அழிவு சக்தியாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார் இறைவனுடைய அருளை பற்றி பேசுகிறது ஆதாரம் இரே இளையன் உன் அருளை பெறவே அப்படின்னு சொல்லி பேசுகிறது நான் ஆதாரமற்றவனாக இருக்கிறேன் ஆதாரமற்றவன் அப்படின்னு என்ன அர்த்தம் நமக்கு ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்ம அதெல்லாம் யோசனை பண்ணுகிறோம் திடீர்னு ஒரு நாள் இரவுல போய் ஒன்போது மணிக்கு மாட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டில் மாட்டுனீங்க உங்கள் ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸை நீங்கள் தொலைச்சாச்சு கையில் காசு கம்மியா இருக்கு இப்போ என்னாகும் அதுக்கு பேர் தான் ஆதார நிலை ஆதாரமற்ற நிலை காதருந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாது எங்க போகிறதுன்னு தெரியாது யார்கிட்ட காசு வாங்குறதுன்னு தெரியாது யார்கிட்ட நீ ஏமாத்திரியான்னு கேட்பான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் தான் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ என்ன செய்வது காசு கிடையாது போகிற வழி தெரியாது சரி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குவோம்னா அதை விட மோசமான ஒரு அப்போ என்ன செய்வதுங்கிற அந்த ஆதாரமற்ற நிலை அது ஆதாரமற்ற நிலை உயிர்கள் ஏக்கம் கொள்ளுகிறதா நான் என்ன செய்வது அடுத்த பிறவிக்கு போகிறதா இல்லை என்னுடைய கருமங்களை நான் தீர்த்து கொள்வதா என்ன செய்யறதுன்னு ஆதாரமற்ற நிலையில இருக்கும் ஏக்கம் கொள்ளுகிறது இதுக்கு பேர் தான் அருணோதயம் அப்படின்னு பேர் இந்த அருணோதயத்தை தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் வர வேண்டும் என்று சொன்னார் ஆதாரமற்ற நிலை இந்த உயிர்களிடத்துல வரணும் நான் எப்பெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேனோ அது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது நேற்று முந்தானால் என்கிட்ட ஒரு மாணவன் வந்தான் வந்து சுவாமி எனக்கு கெட்ட கெட்ட கனவுகளாக வருது அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன கனவுனாலே அது கெட்டது தானே இப்போ அப்படின்னு இந்த வயசில் அவனுக்கு வருகிற கனவுகள் எல்லாமே கெட்டதாக தான் இருக்க முடியும் நல்ல கனவுகள் வரணும்னா நீ மகானாக இருக்கணும் இப்போ இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சும்மா ஒரு ஜோக்கு நடந்தது பொதுவாக இதெல்லாம் சொல்லக்கூடாது ஜஸ்ட் சொல்கிறேன் எல்லாம் பேசி இருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி சொன்னார் நான் ஒவ்வொரு பிரம்மச்சாரி இன்னொரு பிரம்மச்சாரி பார்த்து சொல்கிறேன் மாராஜ் இவர் வந்து திருஞான சம்பந்தரம் ஆகலாம் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஆமாம் அவர் தேவாரம் பாடும்போது புக்கை பிடுங்கி வச்சுட்டாங்களாம் அப்படின்னா எல்லோரும் திருஞான சம்பந்தராக ஆகிவிட முடியாது இல்லையே எல்லோரும் நானும் ஒரு தேவாரம் பாடலாம் நானும் தான் ஆயிரக்கணக்கில் தேவாரம் முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு வயசுலேருந்து தேவாரம் பாடிட்டுருக்கேன் ஒன்றும் நடக்கலையே அப்படியே தான் இருக்கேன் சற்று கொஞ்சம் இன்னும் எடை கூடி இருக்குது எண்பத்தி மூணு கிலோ வரைக்கும் வந்திருக்கேன் அவ்வளோதான் இன்னும் நடக்கலையே உள்ள அப்படின்னா தேவாரம் எல்லோரும் ஆகி ஆகிவிட போகிறது ஏதாவது எல்லோரும் தேவாரத்தை எடுத்து வச்சு சரி நானும் ஞான சம்பந்தராகிறேன் அப்படின்னா நமக்கு பால்லாம் கிடைக்காது அப்போ தான் அம்பிகை பால் கொடுத்தேன் இப்போ காரம் கொண்டு வரான் அந்த கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக தேவாரம் பாடிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதில் ஃபெவிகால் போட்டு கொடுத்துருவோம் அது வாயை திறக்க முடியாது நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஆதாரத்தை அடிப்படையாக கொள்ளாதது இறைவனே ஆதாரம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இந்த உலகத்தை ஆதாரமாக பிடித்து கொண்டிருக்கு இது எனக்கு பிடிக்கும் இதனாலே நான் சந்தோஷப்படுவேன் இந்த டிவியினாலே நான் மகா ஆனந்தத்தை அடைவேன் இந்த காரினாலே நான் ஆனந்தத்தை அடைவேன் இந்த தங்க செயினாலே நான் ஆனந்தத்தை அடைவேன் இல்லாட்டி இவர்களெல்லாம் என்ன கூட இருந்தால் நான் ஆனந்தத்தை அடைவேன் இப்படின்னு ஒவ்வொன்னா கணக்கு போடுறான் ஒவ்வொரு கணக்காக போடுகிறவள் இறைவனை ஒவ்வொரு கணக்கையும் உடைக்கிறான் இல்லைப்பா அதனால நீ ஆனந்தத்தை அடைய முடியாது இந்த காரினாலே ஆனந்தத்தை அடைய முடியாது அதுக்கு ரோட்டில் போகும்போதே அதுக்கு அங்கங்கே காசு பிடுங்கி விடுவார்கள் ஒன்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு டயராக பஞ்சர் ஆகும் என்ன பண்ணுறது காரினாலே நீ ஆனந்தத்தை அடைய முடியாது சங்கிலி செயின் இப்படி போடுறோமே அதனால ஆனந்தத்தை அடையினா நீ இந்த கபாலீஸ்வரர் தேர் வரும்போது தெரியும் அதனுடைய ஆனந்தம் உங்களுக்குலாம் சொல்லியிருப்பார்கள் எல்லோரும் தங்களுடைய செயினை பத்திரமாக பாதுகாக்கவும் அப்படின்னா எல்லோரும் சரியாக இப்படி போட்டுக்கோங்க அப்படின்றான் யாருமே பார்க்க முடியாதுன்னா அந்த செயினுக்கு நீ எது களத்தில் போட்டிருக்கணும் நான் இப்போது அப்படி போன தடவை ஒரு க்ளாஸில் உங்களுக்குலாம் சொன்னேன் யாருமே கபாலீஸ்வரர் வராரு அவரை மனமாற வணங்குங்கன்னு ஒரு பைய கூட சொல்ல காணும் செயினை மறைச்சிக்கோ செயினை மறைச்சிக்கோ செயினை மறைச்சிக்கோ எல்லாரும் வண்டி வண்டியாக கூவுகிறார்கள் ஓம் நம சிவாயின்னு சொல்லி இருந்தால் புண்ணியமாக கிடச்சிருக்குமா இல்லையா இந்த செயின் எதுக்கு போட்டோம் எனக்கு புரியல இந்த செயினை காப்பாற்றுங்கள் செயினை காப்பாற்றுங்கள் அப்படி எனக்கு ரொம்ப நேரம் புரியவே இல்லை நம்ம எல்லாமே அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் செயின்னா என்ன பந்தம் இல்லையா செயின்னாலே பந்தம் என்னுடைய பந்தத்தை காப்பாற்று என்னுடைய பந்தத்தை விரைவா என்னுடைய பந்தத்தை ஆறு என்னுடைய பந்தத்தை ஆறுன்னு சொல்லாமல் என்னுடைய பந்தத்தை காப்பாற்று பந்தத்தை கா இந்த லெக்சர் இந்த திருடம் கேட்டதானே சந்தோஷப்படுறோம் சாமி நீங்க தான் சூப்பர் செயின் அறுக்கிறதுக்கு இவர் தான் கரெக்டான ஐடியா சொல்றோம் நம்முடைய பந்தத்தை அருன்னு சொல்லாமல் பந்தத்தை காப்பாற்று பந்தத்தை காப்பாற்றுன்ற ஒரு இடத்துல வேண்டுகிறோம் அதனால தான் நம்முடைய ஆதாரத்தை உலகமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம மகாராஜா அவர்கள் ரங்கநாத் அஞ்சு மகாராஜா அவர்கள் சொல்வார்கள் வி ஹாவ் மிஸ்பிளேஸ்டு சர்ச் அப்படின்னு சொல்லுவார் நாம் தேவையற்ற இடத்துலே ஒரு இடத்துல ஒரு போய் தேடிட்டு இருக்கோம் தேவையற்ற இடத்திலே போய் இருக்கோமா எங்கே தேடக்கூடாதோ அங்கே போய் தேடிக்கொண்டிருக்கிறோம் இங்கெல்லாம் லைட்டு வரும் லைட்டு வரும்னு இருண்ட அறைக்குள்ளே போய் தேடினா லைட்டு வருமா சுட்சை போடப்படா அந்த சுவிட்சு கனெக்ஷன் கட் கரண்ட்டுக்கு பில் கட்டாதனால அதுக்கு ஏற்கனவே கரண்ட் கட் பண்ணி போயிட்டான் எங்கேருந்து கரண்ட் வரும் சரி பல்ப் இருக்குது சுவிட்ச் இருக்குது அதையும் போடுறோம் கரண்ட்டு பல்பு ஏரியல கரண்ட் இல்லை நாம் ஆதாரத்தை உலகத்திலே இருக்கிற வரைக்கும் ஆதாரம் நமக்கு பய பலன் அளிக்காது இறைவனை ஆதாரமாக கொள்ள வேண்டும் அதனால் இந்த ஆதாரம் இளேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் இணைந்திலையே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு பொருளை நாம் காணணும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தனால இந்த யோசனையெல்லாம் உங்கள் தலையில் கொட்டியிருக்கேன் ஆதாரம் இல்லைன் அப்படின்னா என்னென்னா எனக்கு ஒரு வேறு விஷயமே எதுவும் தெரியாது ஒரு அர்த்தம் என்னென்னா ஆதாரமில்லைன் அருளை பறவை நீ தான் ஒரு சற்றும் நினைந்த எனக்கு எதுவுமே தெரியாது ஆதாரமே இல்லாமல் இருக்கிறேன் நீ உன்னுடைய அருளை பெற நான் விரும்புகிறேன் ஆனால் நீ என்னை நினைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆனால் நீங்கள் இதையே பிரார்த்தனையாக ஏன்னா இது வந்து எல்லாரும் அருள் எழுதுகிறவர்கள் எல்லாமே இதை புலம்பல் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இதுக்கு எழுதுகிறவர்கள் இது ஒரு புலம்பல் அப்படின்னு சொல்லி இதுக்கு எழுதியிருக்காரு நான் பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமாக இருக்க புலம்பலாக இருக்கக்கூடாது ஏன்னா அனுபூதியிலே ஒரு புலம்பல் சாதாரண புலம்பலாக இருக்க முடியாது அது திருப்புலம்பலாகத்தான் இருக்கணும் எப்படி திருப்புலம்பலாகணும் இங்கே ஒரு திருவை எப்படி சேர்க்கிறது அப்படின்னு யோசிக்கிற பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் திரும்ப நம்ம அந்த பாட்டை முதல்ல இருந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம் ஆதாரமில்லேன் இந்த உலகத்தை நான் என்னுடைய ஆதாரமாக கொள்ளவில்லை நான் இது எல்லாத்தையுமே விட்டேன் நிறைய நான் இதெல்லாம் விட்டுவிட்டேன் உன்னை உன்னுடைய அருளைப் பறவையை விரும்புகிறேன் அப்படின்னா இந்த உலகத்தை நான் ஆதாரமாக கொள்ளவில்லை இந்த உலகம் சாஸ்வத்தம் இது நிலையானது என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை தான் நிலையாக நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த உலகத்தை நான் ஆதாரமாக கொள்ளவில்லை உன்னையே சாஸ்வத்தமாக நினைக்கிறேன் உன்னுடைய அருளைப் பறவையை விரும்புகிறேன் ஆனாலும் நீ சற்றும் நினைப்பில்லாதவனாக இருக்கிறையே அப்படின்னா நீதான் ஒரு சற்றும் நினைந்தலையே அப்படின்னு சொல்லி விற்கிற நீ என்னை நினைக்கவே இல்லையே இறைவா அப்படின்னு சொல்லுகிறார் நினைக்கலையேன்னு அவருக்கு அவருக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்வதாக சொல்லக்கூடாது இது வந்து புலம்பலாகிறோம் சாதாரணமாக நீ தான் ஒரு சற்றும் நினைந்திலையே அப்படின்னா புலம்பலாகிரும் ஐயோ நீ நினைக்க மாட்டேங்கிறியாப்பா என்ன பிரச்சனையாக இருக்கும் கூட அப்படின்னு சொல்கிறத விட இப்போ திருப்புலம்பலாக எப்படி மாற்றுவது அப்படின்னா அடுத்த லைனில் நம்ம போகிறோம் வேதாகம ஞான வினோத மன அதித சுரலோக சிகாமணி இந்த மூணு வார்த்தையை சொல்லி வைக்கிறது இறைவனுடைய வேதாகமம் ஞான வினோதன் அப்படின்னு சொல்லுகிறது இப்போ வேதங்கள் அவனுடைய குணங்கள் இறைவனுடைய குணத்தை பற்றி அவனுடைய குணத்தை சொல்லுகிற பொழுது அவன் நிர்குணனாக இருக்கிறான் நிராகாரம் உருவமற்றவனாக இருக்கிறான் பரபிரமமாக இருக்கிறான் நிர்குண நிராகார பரபிரமம் அப்போ அந்த வேத அந்த இறைவனுடைய கருத்தை நாம் எப்படி சொல்வதுன்னா அநீர்வச்சனீயமாக இருக்கிறது இந்த இறைவனும் அவனுடைய மாயையும் இரண்டுமே விளக்க முடியாததாக இருக்கிறது அனீர்வச்சனீயமாக இருக்கிறது அப்படின்னா சரி அதுதான் சொன்னார் என்னுடைய மனம் கடந்த பொருளாக நீ இருக்கிறாயே அப்படின்னு சொன்னார் மன அத்தீதன்னா அவாங் மனச கோச்சரம் அப்படின்னு வேதங்கள் சொல்லி இருக்கிறது இதெல்லாம் வேதங்கள் சொன்னது தான் அவர் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறாரு அப்போ நிர்குணனாக இருக்கிறாய் குணமற்றவனாக இருக்கிறாய் முதலாவது குணம் அற்றவனாக இருக்கிறாய் நிராகாரமாக இருக்கிறாய் உருவமற்றவனாக இருக்கிறாய் மனம் கடந்தவனாக இருக்கிறாய் ஏன்னா சத்தியம் அனந்தம் அனந்தம் ஞானம் பிரம்ம என்று சொல்லுகிறார் இந்த காலங்களை கடந்தவனாக திரிகாலா தீத்தம் சொல்றார் இந்த மூன்று காலங்களையும் கடந்தவனாக இருக்கிறாய் அப்ப இறைவனுடைய குணங்கள் எல்லாம் இப்படி இருக்கிற பொழுது இவன் இப்படி ஒரு இருப்பு இருக்கிறது இந்த உலகம் இருக்கிறது அங்கே ஒரு இருப்பு இருக்கிறது அங்கே ஒரு ஜீவன் என்னை நினைக்கிறது அப்படின்னு அந்த பரபிரம்மத்துக்கு ஞாபகம் வருமா குணமற்ற பரபிரம்மத்துக்கு ஞாபகம் வராது இல்லையா ஞாபக சக்தி அங்கே கிடையாது ஞாபகம் இருக்குங்கிறது பிறவிக்கு காரணமானது ஆகவே இறைவன் பிறவியேற்றவன் எனவே அவனுக்கு ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது நினைவும் கிடையாது ஏன்னா மனதை கடந்தவன் மனா அத்தீத அவரே சொல்லிட்டார் மனா அத்தீதனாக இருக்கிறார் அப்படிங்க அப்போ இங்கேயும் நமக்கு பதில் கிடைக்கவில்லை அப்போ அடுத்த லைனுக்கு என்ன சொல்லுகிறார் இப்போ இங்கேயும் நமக்கு அவர் சொன்ன பதில் கிடைக்கவில்லை அடுத்தது சொல்லுகிறார் மன அதித்த சுரலோக சிகாமணியே அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை கொண்டு கொடுக்குறார் இறைவன் சுரலோகத்துக்கு தேவலோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறான் இந்த மன அதீதனாக இருக்கிறவன் குணாதித்தனாக இருக்கிறவன் உருவங்கள் எற்றவன் என்ன செய்கிறான் சுரலோகத்துக்கு தலைவனாக இருக்கிறான் என்ன என்ன அர்த்தம் அங்கு உருவம் தாங்கியவனாக இருக்கிறான் குணம் கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதையில நம்ம பார்க்குறோம் சுவாமி விவேகானந்தருக்கு கடைசி நேரத்தில் ஒரு சந்தேகம் வருகிறது இவர் பகவான் இறைவனுடைய அவதாரம் தானா என்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது சொல்லுவார் நானே அந்த ராமனும் அந்த கிருஷ்ணனும் யாராக வந்தானோ அதே இந்த உடலில் ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் உன்னுடைய வேதாந்தத்தின் படி அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார் உன்னுடைய வேதாந்தத்தின் படி அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருத்தி சொல்லுவார் ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ஞானி அல்லவா அவருக்கு சொல்லுகிற பொழுது கரெக்டாக சொல்லணும் வேதாந்தத்தில் அவதாரங்களுக்கு இடம் கிடையாது இறைவன் பரபிரமம் அது தானாக தொழில் படுகிற நிலைக்கு வருவது கிடையாது இரங்கி இந்த உயிர்கள் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு இறைவனுடைய சொருப்பன் அந்த நிலையை அடைந்து அவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் சச்சிதானந்தமாக மாற வேண்டும் சொல்லுகிறது நம்முடைய பக்தி இலக்கியங்கள் மாற்றது இறைவன் அவதரணமாக இறங்கி வருகிறான் தன்னுடைய பக்தர்களுக்காக உருக்கொண்டு வருகிறான் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது பக்தி இதிகாச பக்தி இலக்கியங்கள் சொல்லுகிறது இப்போ பக்தர்களின் பொருட்டு இறைவன் வருகிறான்ங்கிற கருத்து வேதாந்தம் ஒத்துக்கொள்வது கிடையாது அத்வைதம் அது ஒத்துக்கொள்வது கிடையாது அதனால தான் இங்கே என்ன சொல்லுகிறார் வேதாதி இங்கே சொல்லி முடிக்கிற பொழுது அதை சொல்லிட்டார் என்ன சொன்னார் வேதாகம ஞான வினோத வினோதமான இந்த ஒரு வார்த்தையை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் வினோதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வேதங்களிலும் ஆகமங்களிலும் காணப்படுகின்ற உட்பொருளான ஞானத்தை வடிவாக கொண்டவன் ஞான வினோதன் இந்த வினோதம் அப்படின்னாலே மாறுபாடு உடையது அப்படின்னு ஒருத்தர் கருத்து தமிழிலே இருக்கிறது இல்லையா வினோதம் அப்படின்னா என்ன மாறுபாடு உடையது வினோதமாக இருக்கிறது வித்தியாசம் அப்படிங்கிற பேர் வினோதம் அப்படின்னாலே வித்தியாசம்ங்கிற ஒருத்தே மாறுபாடான ஆன கருத்துக்களை உடையது தான் வினோதம் பேர் வித்தியாசமான கருத்துக்களை உடையது இறைவன் மனதுக்கு எட்டாதவனாக இருக்கிறான் சொல்லுக்கு எட்டாதவனாக இருக்கிறான் உருவங்கள் அற்றவனாக இருக்கான் ஆனால் உருவை தாங்கி வருகிறான் அப்படிங்கிற இன்னொரு கருத்தையும் சொல்லி அப்போ பக்தர் இந்த இடத்துல தான் நம்ம சொல்லணும் பக்தர்களின் வினை நீக்கத்தின் பொருட்டு இறைவன் வருகிறான் வேதாகம ஞான வினோதன் மன அதித்தனாக இருக்கிறவன் என்ன செய்கிறான் சுரலோக சிக்காமணியாக உருவம் கொள்ளுகிறான் மக்களுக்காக அவன் என்ன செய்கிறான் சுரர்களை காப்பதவனாக வருகிறான் அப்போ நான் ஆதாரமற்றவனாக இருக்கிறேன் இப்போ நீ என்னை சற்றும் நினைந்த நினைந்தவனாக இருக்கிறான் என்னென்னு அர்த்தம்னா நீ இன்னும் இறங்கி வராதவனாக இருக்கிறாயே அப்படிங்கிறது வேதாந்தத்தின்படி இருக்கிற இறைவா வேதங்கள் சொல்லுகின்ற நிலையிலே இருக்கிறவனே எனக்காக நீ இறங்கி வர வேண்டும் நான் ஆதாரமற்றவனாக இருக்கிறேன் வேறு எதையும் பற்று கொள்ளாதவனாக இருக்கிறேன் பற்றற்றவனாக இருக்கிறேன் இப்ப இந்த ஜீவ ஆத்ம போதம் இருக்கிறது நமக்கு ஜீவ ஆத்மா நாம இந்த உயிரே இறை ஆத்மா நானே இந்த ஆத்மா நான் கட்டுண்டவன் அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவர்கள் தான் கட்டுட்டவன் என்கிற ஒரு நிலை இருக்கிற வரைக்குமே இறைவனை தனியாக பார்க்கிறார்கள் இறைவன் தனியாக ஒரு நிலையிலே இருக்கிறான் அமுத சொல்லுகிறார் நான் கட்டுண்டவன் நீ என்னை கட்டுகளில் கட்டுகளிலிருந்து விடுவிப்பவன் அப்படிங்கிற நிலை நான் தாசன் நீ பகவான் நான் குழந்தை நீயே தந்தைங்கிற நிலை இருக்கிற வரைக்கும் தான் பக்தி இருக்கிறது அது வரைக்கும் தான் அவர்களிடத்தில் இருக்கிற சுவையும் இருக்கிறது இன்பமும் கிடைக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வர் நான் கட்கண்டாக மாற விரும்பவில்லை கட்கண்டை சுவைக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த உயிர்கள் பக்தர்கள் தாம் இறைவனாக உடனே இறைவனுடைய அந்த நாலாவது முக்தி இருக்கு இல்லையா அந்த முக்தி நிலையை அதை பற்றி அடுத்து பேச போகிறோம் அந்த நிலையை அடைய உடனே விரும்புவதில்லை கிரமமாக இறைவனுடைய லோகத்திலே சென்று அவன் திருமுன்னிலே இருக்கிற சாலோகத்தை அடைந்து அவனுக்கு முன்னிலே இருக்கிற சாமீப முக்தியை க வேண்டுகிறார்கள் உன்னுடைய சாருப்ப முக்தியை கொடு உன்னுடைய உன்னை போலவே இருக்கிற எல்லா பக்த இதெல்லாம் கொடுங்க கேட்குறாங்களே தவிர உன்னுடைய இரண்டாக கலந்து கொள்ளுகின்ற அந்த நிலையை பக்தர்கள் கேட்பது கிடையாது அதான் முக்தி நிலையை நிறைய நிறைய வைத்தார்கள் இதெல்லாம் சில வேளைகளில் இது கிரமமுக்தின்னு சொல்லி ஒரு இலக்கியம் பேசும் ஒரு சில இலக்கியங்கள் நம்முடைய சமய இலக்கியங்கள் சொல்லுகிற பொழுது இது நிலையான முக்தி இறைவன் இறைவனிடத்திலே நிலையாக இருக்கிறது அந்த உயிர்கள் அப்படின்னு சொல்லும் இப்போ நாம் அதை பற்றியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது பக்தர்கள் என்ன வேண்டவர்கள் நான் நான் இறைவனுக்கு முன்னால் இருக்க விரும்புகிறேன் நான் கட்கண்டாக மாறவில்லை கட்கண்டை சுவைக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் திரு பிரகலாத சுவாமி ஒரு சரித்திரம் நீங்கள்லாம் கேட்டிருப்பீர்கள் அவர் ஞான நிஷ்டையில் இருக்கிற பொழுது தாமே இறைவன் தமக்கு த அப்படிங்கிற ஒரு நிலையிலே இருப்பாராம் ஆனால் அதே அந்த நிஷ்டையிலிருந்து கீழே இறங்கி மனம் கீழே வருகிற பொழுது இறைவன் ஆண்டான் நான் அவனுடைய அடிமை நான் அவருடைய குழந்தை குழந்தைங்கிற நிலையிலே இருப்பாரான் அப்படின்னு சொல்லி பிரகலாச்சாரத்தை சரித்திரத்தை சொல்லுகிறார் ஆஞ்சநேய சுவாமி என்னுடைய ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார் ஆஞ்சநேய சுவாமி சொல்வார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கேட்டாரா இனி என்னை எப்படி பார்க்குறேன்னு நான் சாதாரண நிலையில் இருக்கிற பொழுது நான் தங்களுடைய அடிமை நீங்கள் என்னுடைய பிரபு நான் ஞானத்திற்கு ஞான நிஷ்டையில் இருக்கிற நிஷ்டையிலே நிஷ்டை கூடுகிற பொழுது நான் ஜீவாத்மா நீங்கள் பரமாத்மா நான் சமாதியிலே ஆளுகின்ற பொழுது நானும் நீங்களும் ஒன்றே அப்படின்னு சொன்னாராம் ஆஞ்சநேய சுவாமி சொல்லுகிறார் இப்போ இந்த நிலையில் இருந்து கொண்டு ஒருவர் அனுபூதி நிலை என்பது இந்த எல்லா நிலைகளையும் ஒழு அதனால் இங்கே நமக்கு குழப்பமே கிடையாது ஒரு பக்தன் வேண்டுகிறான் நான் ஆதாரமற்றவனாக இருக்கிறேன் பற்று அற்றவனாக இருக்கிறேன் எதை பற்றி கொள்வதுன்னு தெரியல உன்னுடைய அருளைப் பறவை எங்குகிறேன் நீ என்னை நினைக்காமல் இருக்கிறியே ஞானானந்தமாக இருக்கிறாய் வேதாகம ஞான வினோதன் நீ சுரலோக்கி அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற நீ என்னை நினைக்க வேண்டும்கிற ஒரு பிரார்த்தனையாக நாம் இதை திருப்புறம்பலாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இருபத்தி ஏழாவது பாட்டு மின்னே நிகர்வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயனிங் பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலே அறிய அறியவாகனே மன்னே மயிலே அறியவானவனே இரேவனை பற்றி பேசுகிறேன் இந்த பிரபஞ்சம் அனைத்துமே அநித்தியமானதுன்னு சொல்கிறோம் அதில் பற்று வைக்க காரணம் என்ன இதெல்லாமே அனைத்தியமாகத்தான் இருக்கிறது எனக்கு எல்லாம் எனக்கு நன்றாக தெரிகிறதே இதெல்லாம் நமக்கு கூட வராதுன்னு தெரிகிறது இருந்தாலும் இந்த ஜுவல்லர்ஸ் கடையை பார்த்த உடனே கண்ணு டப்புன்னு உள்ள போகிறதே என்ன காரணம் அப்படின்னா எனக்கு இந்த உலகம் அனித்தியமாக இருக்கிறது எனக்கு ஒரு சாதாரணமாக ஒரு புடவை இருந்தால் போதும் அப்படின்னு நான் தெரிந்தாலும் கூட பட்டு ஜவுளி பார்த்த உடனே காஞ்சிபுரத்தில் என்னுடைய மனம் உங்களை அழிக்கிறதே என்ன காரணம் அப்படின்னா இது நம்முடைய வினை பயன்தான் காரணம் இந்த வினை என்ன அப்படின்னா சஞ்சித கர்மங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்று பிராரப்த கர்மம் இந்த உலகத்தில் நாம் இப்போ அனுபவிக்கிற காரணம் இப்போ இதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு உலகத்தை சொல்லலாம் எப்படி நமக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் அம்மாவும் ஐயாவும் போகிறார்கள் காஞ்சிபுரத்துக்கு போகிறார்கள் அங்கே ஒரு பெரிய பட்டுக்கடையை பார்க்கிறார்கள் உள்ளே போகிறார்கள் பார்த்த உடனே எனக்கு அதிகமான விலையிலே பட்டுப்படவே வேண்டாம் ஒரு இருபதாயிரத்துலேயே ஒரு பட்டுப்படவே கொடு அப்படின்னு அம்மா சொல்லுகிறார் அதிக விலையில் வேண்டாம் இருபதாயிரத்துக்கு உள்ளே போதும்னு சொன்னான் ஏனென்றால் இந்த பிராரப்த கர்மமாகிய உழைப்பு ஐயாவினுடைய பரிசுக்குள்ளே அவருடைய கார்டு ரூபத்தில் ஏடிஎம் கார்டு ரூபத்தில் இருக்கிறது அவர் சம்பாதித்து வைத்த வினைகள் கார்டு ரூபத்தில் ஏடிஎம் இதில் அந்த என்ன டெபிட் கார்டு ரூபத்தில் இருக்கிறது எதில் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அவனுக்கு இந்த அம்மாவுக்கு அந்த வந்து இந்த கண் இது சஞ்சித்த கர்மமாக இருக்கிறது ஏற்கனவே அவருக்கு என்னென்னா இந்த காசை செலவழிக்கணுன்றது இந்த அம்மா ரூபத்திலே வந்திருக்கிற பிராரப்த கர்மமாக வந்திருக்கிறது இப்படி தான் செலவழியாது இதை நல்லா யோசித்து பார்க்கலாம் இது பிராரப்த கர்மம் அம்மா ரூபத்திலேயே பட்டுப்படவையாக மாறுகிறது இந்த அம்மாவுக்கு அது சஞ்சித்த கர்மம் இவர்களுக்கு நல்ல வினைகள் இருக்கிறது ஏதோ காசை செலவழிக்கணுங்கிறதுக்கு அங்கே ஒரு பாக்கெட்டை இறைவன் தறி தயார் செய்து வைத்திருக்கான் அந்த பாக்கெட்டில் எடுத்து நீ இந்த கடைக்கார்ட்ட கொடு உனக்கு படவை வரும் அவ்வளோதான் புடவை வாங்கினதுக்கப்புறம் அவர் உரிமை பண்ணுது என்னுடைய புடவைன்னு அவர் சொல்ல முடியுமா சொன்னால் வாய் கிழிஞ்சிரும் புடவை வாங்குற வரைக்கும் இந்த காசு அவனுடையது புடவை அவனுடையது இந்த பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து அங்கே வைத்து விட்டால் எந்த புடவை இவர்களுக்கு சொந்தமானது இவர்களுக்கு மாத்திரமே புடவை பார்த்தியா என்னுடைய புடவை அப்படின்னா இந்த வினை பயனின் மூலமாக வரக்கூடிய வினையை தீர்த்து கொள்வதன் மூலம் மூலமாக வரக்கூடிய இறை அருள் அது இந்த கஞ்ச சஞ்சீத கர்மங்களை நாம் தீர்த்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய பிராரப்த கர்மங்களை தீர்த்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய நல்வினையையும் தீர்க்கணும் தீவினையும் தீர்க்க வேண்டும் இந்த ரெண்டு கர்மங்களும் அழுகிற பொழுது இறைவனுடைய அருளாகி அந்த பட்டுப்புடவை வந்து சேருகிறது அப்போ பட்டுப்புடவையெல்லாம் அருளை சொல்ல இல்லை பட்டுப்புடவை ஆகிய அருள் இந்த உதாரணத்துக்கு மாத்திரம் தான் சொன்னேன் அப்போ நீங்கள் போய் வீட்டில் சொல்லக்கூடாது எனக்கு அருள் வேண்டும் அப்படின்னா சுவாமி சொல்லியிருக்க பட்டுப்புடவை வாங்கினா அருள் வருதுனா நம்முடைய அருள் எல்லாமே கர்மங்களை கர்ம வினைகளை தீர்த்து கொள்வதன் மூலமாக இறைவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது இது முன்பு செய்த வினை அவ்வினைக்கு இவ்வினை தீவினை நல்வினை இதெல்லாம் வினை 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 வினைன்னு பேசுகிறோம் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மூச்சு விடுதலும் கூட ஒரு பலனை உருவாக்குகிறது அது நல்லதாகவோ தீயதாகவோ மீண்டும் நம்மை வந்து சேர்ந்தே ஆக வேண்டும் சுவாமி விவேகானந்தர் தெளிவாக சொன்னார் எதை நினைக்கிறோமோ அந்த சிந்தனை நம்மை வந்து அடைந்தே தீரும் அந்த கர்ம வினைகள் நம்மை தொட்டே தீரும் சொல்லி வைக்கிறார் இப்ப இறைவனை பற்றி இது அந்த கர்ம வினைகளை பற்றி மிகவும் அழகாக பேசியிருக்கிறார் அவர் இரண்டாவது இந்த வாழ்வை பற்றி பேசுகிறது மின்னேறிகள் மின்னேர் நிகர் மின்னே நிகர் வாழ்வு எப்படி ஒரு மின்னல் அடித்து போய்விடுகிறதோ அந்த மாதிரி வருகிற பொழுது வெளிச்சம் வருகிறது மின்னேற நிகர்னால் மின்னல் அடிக்கிற பொழுது அப்படி அடித்து வெளிச்சம் வருகிறது நம்ம பார்க்குறோம் எல்லா பொருட்களையும் தெளிவாக பார்க்குறோம் மின்னலை கூட ஒருவேளை நம்ம தூரத்தில் இருந்தால் பார்க்கலாம் அப்படி மிளர்கின்ற ஒரு மின்னலை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா வருகிற ஒன்று இருக்குது மின்னலுக்கு அப்புறம் என்ன வரும் பயங்கரமான ஒரு இடி வருகிறது அந்த இடி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வரும் இந்த மின்னலை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் அடுத்ததாக வர வேண்டியது இடி வாங்கி கொண்டு தான் வாங்கணும் நாம் உயரத்திலே போக போக அந்த இடியினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற ஒரு புகழுக்கு போனாலும் சரி பொருளை சேர்த்து வைத்தாலும் சரி இடி தாங்குறோமா இல்லையா இடி தாக்குகின்ற அபாயம் இருக்கிறதா இல்லையா அப்போ நம்ம கோபுரத்தில் எல்லாம் பெரிய இடி தாங்கி வைக்கிறோம் அங்கேருந்து ஒரு செப்பு கலசத்தை அங்கேருந்து வச்சு அதன் மூலமாக ஒரு கம்பியை இறக்கி கீழே அது போட்டுருவோம் எர்த்துன்னு போட்டுருவோம் இடி தாங்கின்னு சொல்லிடுறோம் அது பேர் இந்த பெரியவர்கள் ஞானிகள் எல்லாமே இது எனக்கு அல்ல இது எனக்கு அல்ல எதையும் அந்த ஒளியையும் சரி வெளிச்சத்தையும் சரி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அது தானாகவே போய்விடுகிறது அதுக்கு ஒரு கால்வாயை வைத்திருந்தார்கள் அதுக்கு அதை வடித்து செல்வதற்காக ஒரு வடிகாலை வைத்திருந்தார்கள் நம்ம எல்லாத்தையும் நமக்கு வாங்கின மின்னல் வேணும் அழகாக இருக்கிறதுனா இடிங்க வாங்கிக்கோ அப்படின்னு பரிசு இலவச இணைப்பு வாங்கி தான் வேறு வழியில் எனக்கு இன்பம் மாத்திரமே வேணும் துன்பம் வேண்டான்னு சொல்ல முடியாதா இல்லையா நான் டெய்லி ரெண்டு ரெண்டு மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிட எனக்கு சுகர் வேண்டாம் அப்படி சொல்ல முடியுமா சாப்பிட்டா வாங்கிக்கு இது இலவச இணைப்பு இல்லாட்டி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவனாக இருந்தால் ஐம்பது வயசு என்னுடைய பெரிய தாயார் ஒருத்தர் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசு இப்போ போன வருஷம் இந்த அடிக்கி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி எட்டு வயசுலே சொல்லுகிறார்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கால் விலைக்குது மாடியிலலாம் ஏற முடியலையே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு முப்பது வயசு அப்போயும் எங்களெல்லாம் ஏற முடியலையே எனக்கு நாற்பது வயசில் இன்னும் ரெண்டு மாடி ஏறி ஏறங்கன்னு எவன்டா இந்த மாடியை கட்டினது இருக்குது இந்த பாட்டி தொண்ணூற்றி எட்டு வயதில் சொல்லுகிறார்கள் மாடி ஏறுவது கஷ்டமாக தான் முட்டி வலிக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நான் தைலமெல்லாம் மேலாம் போட்டுனே ஏறி ஏறணும் இது அவர்களுடைய வினை பயன் பாருங்களேன் நமக்கு வை வந்து வாய்த்துருக்குற நம்மெல்லாம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கொள்கின்ற பக்குவம் நமக்கு வரவில்லை அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கிறதுனா அவர்களுடைய வயது அப்படி ஸோ மனிதர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவர்கள் எப்படி எவ்வாறு அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்திருக்கிறது இப்போ மின்னேர் நிகர் வாழ்வு ஒளிர்ந்து மறையக்கூடியது இந்த வாழ்வு இதை நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மின்னேர் நிகர் வாழ்வை விரும்பி யான் விரும்பி என்னே விதியின் பயன் இங்கு இதுவா இதுதான் விதியினுடைய பயனா அப்படின்னு கேட்குறது நான் இந்த வாழ்வை விரும்புகிறேன் நான் விரும்பியதில்லை பலாதீப நியோஜிதக பகவத்கீதையில சொல்லுகிறார் அது உன்னை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துன்னு போயிடுமா நீ விரும்புகிறையோ விரும்பவில்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அது என்ன பொண்ணு பை ஃபோர்ஸாக உன்னை அழுத்துன்னு போயிடும் அங்கே கொண்டே வைத்திருக்கு திடீர்னு பார்த்தா ஐயோ நான் இங்கே இருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஏஓ இருந்தார் மல்லியங்கரணை பக்கத்தில் இப்போ நல்லா நம்முடைய மடத்தினுடைய ஒரே ஒரு சிறந்த பக்தர் அங்கே மல்லியங்கரணையில் இருக்கார் உத்தரன் மேயர் பக்கத்தில் நான் கேட்டேன் நீங்கள் இவ்வளவு பற்றுற்ற தன்மையை பற்றி பேசுகிறீர்களே எப்படி சார்ண்ணே திருமணம் முடித்தால் எல்லாரும் அதை பேசுவாங்க சுவாமி அப்படின்னு சொன்னேண்ணா இல்லை நீங்கள் இவ்வளவு புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க ஸ்ரீராமைய அமுத மொழிகள்லாம் தலைகளாக படித்திருக்கிறீர்களே எப்படி இப்படி குடும்பத்தில் மாட்டிக்கொண்டீர்கள் சும்மா நம்ம கேட்கும்போது கேட்க வேண்டியது தானே அது ஒன்றும் இல்லை சுவாமி இந்த துணி துவைக்கிறதுக்காக போய் நினச்சி மாட்டினேன் அப்படியா அவர் கதை சொன்னார் அவர் வந்து டிப்ளமா படிச்சுட்டு இங்கே ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ அந்த பேச்சுலர்ஸுக்கெல்லாம் தெரியும் துணி துவைக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் எனக்கு உட்பட அப்போ அந்த துணி துவைக்கிற வேலையிலே அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்கார் சமையல் பண்ண தெரியாது அதனால் ஏதோ சு சுடுதண்ணி வரைக்கும் வைக்க வச்சு சா சாப்பிட தெரியும் அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா வந்திருக்காங்க டெய்லி சொல்லுறாங்க கண்ணா நீ வந்து க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் முடியாது நான் அமுத மொழியெல்லாம் படிச்சுருக்கேன் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்க திடீர்னு ஒரு ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்தாங்க காலையில் வந்து நிற்கிறார்கள் அம்மா சொன்னாங்க என்னடா ரூம் எப்படி வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லாமல் என்னால் முடியலை இந்த வீட்டெல்லாம் வச்சுமா சரி நான் வேலைக்கு போய்ட்டுவான் நான் பார்த்துக்குறேன் இவர் வேலைக்கு போனார் இந்த அம்மா என்ன பண்ணாங்க வீட்டெல்லாம் சுத்தியமாக பெருக்கி கழுவி வச்சு துணிகளெல்லாம் காய வச்சு அதை வெளியில் கொடுத்து அதில் அயன் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சு ஒரு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் இது என்னுடைய ரூம் தானே பத்து முறை பார்த்தாரான் ஆஹா அப்புறம் சமையக்கட்டுக்கு போய் பார்த்துக்கா சமையல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது தட்டெல்லாம் போட்டிருக்கு கண்ணா வந்து உட்கார் குளிச்சிட்டு வா சாப்பிடுவேண்ணா இவருக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல நான் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் இப்போ தானே முதல் முறையாக இப்படி ஆனந்தமாக இருக்குது துணியெல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பாடு ரெடியாக இருக்குது பெட் ரெடியாக இருக்குது சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பிட்டோன்னே துணை நாங்களாம் நீ எடுக்காத கண்ணா நீ போய் தூங்கும் நான் பார்த்துக்கிறேன்னு அதையும் கழுவி வச்சுட்டாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிமா இதெல்லாம் அதுக்கு தாண்டா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொன்னார் அந்த தட் அந்த பழைய துணிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நான் அன்றைக்கு விழுந்தவன் தான் சாமி இன்னைக்கு எந்திரிக்கல அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களுமே இதான் பால் சொல்லக்கூடாது பால் வாழ்வு அப்படின்னு பேர் வெவ்வினை வாழ்வுன்னா இந்த நம்முடைய தீய வினைகள் என்ன செய்தான் செய்ய குடும்பத்திற்குள்ளேயே கட்டுப்போட்டு விடுகிறது எல்லாருமே இந்த மாதிரி மாட்டிக்கொள்கிறா திருமணம் செய்தவர்கள்லாம் அப்படி தானே சுவாமின்னு கேட்கக்கூடாது நீங்கள்லாம் திருமணம் செய்யலைன்னா எங்களுக்கு டொனேஷன் எங்கேருந்து வரும் என்ன வினை வருகிற பொழுது தான் தெரியும் ஆக நம்ம தான் இனிமேல் மடத்துக்கு கொடுக்கணும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரும் அதுவும் ஒரு இதெல்லாம் இறைவனுடைய கணி கணக்கில் இதெல்லாம் இருக்கிறது இறைவன் இந்த கணிப்பை வைத்திருக்கிறான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கணிப்பை வைத்திருக்கிறான் இதன் மூலமாக நீ இவ்வாறு செயல்படும் அப்படின்னா அதுக்குதான் பாழ் வாழ்வு வெவ்வினை வாழ்வு இதெல்லாம் அருணீநாதிரி சொல்லுகிற இந்த வார்த்தைகளெல்லாம் இப்போ என்ன சொல்கிறார் மின் நிகர் வாழ்வு முதல்ல பாழ் வாழ்வுன்னு ஒரு பாடலில் சொன்னவர் வெவ்வினை வாழ்வு இந்த பாழ் வாழ்வு எதனாலே வந்தது வெவ்வினைகளினாலே எங்களுடைய தீய தீய வினைகளினாலே இந்த வாழ்க்கையில அகப்பட்டு கொண்டோம் அந்த தீய வினை எப்படிப்பட்டதுன்னா அந்த கணநேரத்திலே வருகிறது மின்னல் போல் வந்ததே நான் பிடிச்ச அங்க மின்னல் என்ன பண்ணிச்சு என்னை சுட்டரித்து விட்டது அப்போ இந்த விதியினுடைய வலிமை மிகவும் இப்போ இதெல்லாம் சொல்லுகிறார் அப்போ என்ன சொன்னார் மின்னே நிகர் மின்னே நிகர் வாழ்வை இந்த மின்னல் போல இந்த வாழ்வை விரும்பி நான் என்ன மாட்டிக்கொண்டனே இது என்ன என்னுடைய விதியின் பயன் இங்கு இதுதானா அப்படின்னு கேட்கிறார் இது முதல் ரெண்டு லைனை சொல்லிட்டு இப்போ இறைவனை புகழப்போகிறார் எப்படி சொல்லுகிறார் பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வாகனனேன்னு சொல்லி ஆறு பெயர்களை இறைவனுடைய ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு வார்த்தைகளை சொல்லி இறைவனை திருநாமங்களாக ஆறு திருநாமங்களை சொல்லி இங்கே புகழ்கிறார் ரேவனை வணங்குகிறார் ரேவா அப்படின்னு கேட்குறோம் நம்ம பிரச்சனை வருகிற பொழுது தான் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம் ரெய்வா ஆஞ்சனேயா முருகப்பெருமானே ராமபிரானே கதிராம கந்தா இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற பெருமாள் எல்லா சிவபெருமானையுமே கும்பிடுவோம் நம்ம கடவுள் பிரச்சனை வரும்போது ஏதாவது காப்பாற்று என்ன ஏன்னா நமக்கு நிறைய கடவுள்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த லிஸ்டெல்லாம் படிக்கிறதுக்குள்ள அவர் பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும் நம்ம அதன அதனால பெரியவர்கள் சகஸுநாமம் அப்படின்னு ஒன்று வைத்தார்கள் இறைவனுடைய எல்லா திருநாமங்களையும் சொல்லுகிற பொழுது அதில் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இறைவனுடைய திருநாமங்கள் ஒன்றொன்றும் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுகிறது அவனுடைய இதுக்கெல்லாம் லீலா தியானம்னு இன்னொரு பேர் இருக்குது இறைவனுடைய திருநாமங்களும் அதுக்கு உட்பட்ட கதைகளையும் பேசுகிற பொழுது நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது அது எனக்கு ஒரு சுவாமி சொன்னார் ஒரு நாள் வேலூர் மடத்தில் இருக்க கொஞ்சம் கவலையாக உட்காந்துருந்தேன் அந்த ஏதோ பிரச்சனை அந்த பா வீட்டு பாடம் எழுதலை என்னுடைய ட்ரைனிங் சென்டரில் இதெல்லாம் பெரிய கவலையாக உட்காந்துருந்தோம் இப்போ சுவாமி கேட்டார் என்னப்பா உனக்கு ஆச்சுன்னு ஒன்றும் இல்லை சுவாமிக்கு இப்படி மனசு கவலையாக இருக்குது என்னென்னு தெரியலை எனக்கே தெரியாமல் ஓகே நீ வந்து கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் பகுதி இரண்டு எடுத்து படி அப்படின்னாரு ஏற்கனவே படித்தது தானே அப்படின்னு படித்த நீ யாருடைய ப புக்கு படிக்கணும்னா இல்லை யோகின்மா கல் அடி கோலாப்பம்மா அவங்க வாழ்க்கையை படிச்சுப்பார் அப்படின்னா எடுத்து படித்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இவர்களெல்லாம் பட்ட கஷ்டங்கள் இறைவனோடு வாழ்ந்தவர்கள் கடவுளுடன் கடவுளுடன் வாழ்ந்தவர்கள்னே பேர் வச்சுருக்கோம் அவர்களே என்ன படாத பாடுபட்டார்கள் அப்போ அவர் சொன்னார் அவர் நம்ம தமிழ் சுவாமி அதனால் சொன்னார் மாணிக்க வாசகரை விடவா நம்ம நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் சுண்ணாம்ப அறையில் இருந்தோமா கடலில் கட்டி போட்டார்களா ஒன்றுமே இல்லை இறைவனை நினைப்பதற்கு ஒரு நல்ல அறைவு தந்திருக்கிறார்கள் ஒரு ஃபேன் போட்டு தந்திருக்கிறார்கள் நீ பேசினா கேட்கறதுக்கு நூறு ஐம்பது பேர் முன்னா முன்னால் உட்கார்ந்துருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து விட்டு கொண்டு நீ மாணிக்க வாசகர்கள் அந்த பிரச்சனைலாம் இருந்ததா இல்லையா அவர் பேச கேட்ட படித்தாலே யாரும் கேட்கலை சொன்னாலே நேற்று ரயிலில் வைத்து விட்டார்கள் இதெல்லாம் பட்டதினாலே அதுக்கப்புறம் பேசினார் அவர் அதனால் அவருக்கு மாணிக்க வாசகனார் அப்படின்னு பேர் வந்து நமக்கெல்லாம் வராது அவர் பேசிய வார்த்தைகள் அதுக்கெல்லாம் பட்டதுக்கப்புறமாக பேசுகிற வார்த்தை உலகத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தது இறைவனை அவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக பேசினார்கள் அதனால் பொன் என்று சொன்னார்கள் அது புடம் போட புடம் போட மெருகு ஏற ஏற அதனுடைய மதிப்பு கூடுகிறது மதிப்பற்ற பொருள் இறைவன் மேன்மை கொன்றாதவன் அந்த தங்கத்தினை இங்கே பேசினாலும் அது மேன்மை கொன்றாமல் இருக்கும் அதனால தான் இறைவனை பொன்னே என்று வர்ணிக்கிறார் ஒன்று அரிதானது விலை மதிப்பற்றது மேன்மை குன்றாதது தங்கத்துக்கு அப்படி பேர் ரெண்டாவது மணி என்று சொன்னார் நமக்கு அணிவதனாலே பெருமையை தரக்கூடியது இந்த மணி மணிகளுக்கு இயல்பாகவே ஒரு வெளிச்சம் அது மணினாலே அது ஒளி இருக்கக்கூடிய ஒளி பொருந்தியது அதுக்கு இயல்பாகவே வெளிச்சம் உள்ளது இயல்பாகவே அது புகழ் உடையது அதுக்கு புகழை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மூன்றாவதாக பொருள் அப்படின்னு சொன்னார் பொருளே பொன்னே மணியே பொருளே என்று சொன்னார்கள் இறைவன் இந்த உலகத்துக்கெல்லாம் கருத்தாவாக இருக்கிறான் பொருளாக விளங்குகிறான் இந்த உலகத்தினுடைய பொருள் அவன் தான் அதான் சித்தம்பலத்தில் போய் கேட்கிறார்கள் திருவாசகனுடைய பொருள் என்னென்னா அவன் சித்தம்புடைய சித்தம்பலமுடையான் இறைவனே நடராஜ பெருமானின்னு சொல்லி காட்டி திரு மாணிகவாசர் உள்ளே போகிறார் உள்ள போய் இறைவனோடு ஒன்றாக கலந்து விடுகிற இதுதான் பொருள் இறைவனோடு ஒன்றர ஒன்றரை கலத்தல் இரண்டர கலத்தல் இரண்டர கலத்தல் தான் இந்த திருவாசகத்தினுடைய முழு பொருள் அப்படின்னு இறைவனோடு கலத்தல் இதுதான் பக்தியினுடைய இலக்கணம் பக்தியோடு சே இறைவனோடு சேருகின்ற நிலை அதுக்கு குறைவாக இது இருந்தாலும் அது பக்தி கிடையாது உலகத்திலே இருந்து கொண்டு நம்ம இதெல்லாம் பேசலாமா அப்படின்னா இதெல்லாமே நமக்கு உயர்ந்த குறிக்கோள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதான் பொண்ணே மணியே பொருளே இது இறைவன் ஞானத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியவன் இந்த உலகியல் பொருளாகவுமே அவன் இருக்கிறான் தேவைப்பட்ட அதையும் கொடுப்பான் இறைவன் உலகத்து உயிர்கள் போய் கேட்கிறான் ஸ்ரீராமகிருஷ்ணன் இடத்துல கல்பத்தூர் அன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொன்றும் கேட்கிறார் ஒரே ஒரு பக்தர் மட்டும் தயங்கி தயங்கி இருக்கிறார் என்ன வேணும்னா இல்லை எனக்கு கொஞ்சம் காசு பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் ஆசீர்வாதம் பண்ணார் அவனுக்கு பணம் வரும் அப்படின்னாரு அவர் தான் ஒரு பெரிய பத்திரிகையை ஆரம்பித்தார் அவருடைய வழியில் தான் அவருடைய டொனேஷன் தான் ராமகிருஷ்ண மடத்தினுடைய ஆரம்ப காலத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை தீர்க்க உதவி பண்ணியது அவர் அவருடைய பரம்பரை பரம்பரையாக இன்றுமே நமக்கு அவர்கள் அவர்களுக்கு இன்னைக்கு டிவி சேனல் நிறையெல்லாம் வச்சுருக்கார்கள் அந்த பரம்பரை இன்னுமே இருக்குது அன்றைக்கு பொன் வரணும் பொருள் வரணும்னு அவனுக்கு பொருள் கொடுத்தார் பொருளை இங்கே திரும்பி கொடுத்துருணும் இறைவன் பொருளாகவும் இருக்கிறான் அந்த பொருள் எப்போ பொருள் படமாக இருக்கும்னா ஒரு பொருள் எப்போ அதுக்கு பொருள் உள்ளதாக இருக்கும் அப்படின்னா அதை கொடுக்கிற பொழுது பொருள் பொருள் உள்ளதாக இருக்கும் ஒரு பொருளை கொடுக்காமல் வைத்திருந்தால் பொருள் பொருளற்றதாக போய்விடுகிறது பொருள் பொருளாக இருக்கணும்னா பொருள் பொருட்பட வேண்டுமென்றால் பொருளை பொருள் தேவைப்படுபவருக்கு கொடுக்க அதான் அது அருளாம் அதான் பெரியவர்கள் சொன்னாலும் இரவன் இடத்துல போய் வண்டி எடுக்கிற பொழுது உனக்கு எப்போ இறைவனுக்கு பெருமை வரும்னா உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடுக்குற பொழுது தான் உனக்கு பெருமை வரும்னு சொல்லி அடுத்து கேட்குறார் அருளே என்கிறார் இந்த அருள் கூட நீ வைத்திருந்தால் அருள் அருளாக இருக்க முடியாது நீ அருளே இறைவா அருளானவன் அன்பானவன் எப்படி சொல்ல முடியும் இறைவன் நாங்கள்லாம் கஷ்டப்படுகிறோம் இந்த வினை பயனினாலே இருக்கிறோம் எங்களெல்லாம் நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற பொழுது அந்த அருளை தருகிற பொழுது தான் உனக்கு அந்த அருளினாலே பயன் இருக்கிறது அப்போ தான் உன்னை அருள் என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லார் அப்புறம் மண்ணே என்று சொல்லுகிறார் மண்ணே அப்படின்னா தலைவான் மண்ணுன்னு சொல்லலை இங்கே ரெண்டு சொல்லி நான் தான் மண்ணே என்று சொல்கிறார் மண்ணே என்றால் தலைவன் அப்படின்னு அர்த்தம் மண்ணே அப்படின்னா தலைவா அப்படின்னு அர்த்தம் தலைவா இப்போல்லாம் தலைவர்னு எல்லாரையுமே தலைவன் கூப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த இதில் போகும்போது ஆட்டோவில் போகும்போது ஒருத்தன் கூப்பிட்றான் தலைவா வாங்கும் அப்படின்னா நான் யார்றான்னு பார்த்தேன் பக்கத்தில் உள்ளவன் இந்த ஆட்டோக்காரன் தலைவன் அவன்கிட்ட கேட்ட நீ தலைவா அப்படின்றனுடைய பொருள் என்ன அப்படின்னு எனக்கு பொதுவாக அந்த வார்த்தை முத முதல்ல விழுந்தது சும்மா அப்படி கூப்பிடுறதானே தலைவான அவனுக்கு ஒரு சந்தோஷம் வா வெரி குட் நம்மளும் ஒரு சம்திங் அப்போ இறைவன் உண்மையான தலைவன் யாருன்னு கேட்டால் இறைவன் ஏனென்றால் அவனே வழி நடத்துகிறவா நடத்துகிறவனாக இருக்கிறான் எல்லாத்தையுமே நடுநிலையோடு நின்று செய்யக்கூடியவன் அருளை தரக்கூடியவன் பொறுத்து கொள்ளுகிறவன் தலைவனுடைய குவாலிட்டி என்னென்னா பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு திரும்பவும் அருள் செய்ய வேண்டும் எந்த நிலையில் இருந்து இந்த உயிருக்கு விட்டது அப்படின்னா போய் சரி கஷ்டப்பட்டு திரும்ப வரான் அப்பாக்கிட்டேருந்து சொத்தை எல்லாம் குழந்தை பிரிச்சின்னு போய்டுறது கஷ்டப்பட்டு திரும்பி வருதான் வீட்டுக்கு வருகிற பொழுது அம்மா என்ன செய்வா சரி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பிடு அப்படின்னு அம்மா முதல்ல சொல்லுகிற வார்த்தை சரி போனது தான் போன விடு அப்படின்னு அப்பா வந்து கேட்பார் அந்த கழுதை ஏன் திரும்பி வந்தான் அப்படின்னு கேளுங்க உங்கள் பையன் தானே அப்படின்னு சொன்னேன் அப்பா அவர் கேட்டிருப்பார் கழுதை அப்படின்னு அம்மாவுக்கு சொல்லுவாங்க இல்லை உங்கள் பையன் தான் அது உங்களிடத்துல தான் உங்களை உங்களை மாதிரி தானே இருக்கும் என்ன பண்ணுறது அது வந்திருக்கிறதுனா அவர் திரும்பமாக மனதில் உள்ளே வைத்து கேட்பார் அவன் சாப்பாடு கப்பாடு தானே அதையும் கோபமாக கேட்கிறாராம் ஒரு தந்தையினுடைய குணம் நீ சாப்பாடு கப்பாடு போட்டே அவனுக்கு தின்னானா அப்படின்னு நேரடியாக கேட்குறதுக்கு சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டால் இவர் சா இவர் கீழே இறங்கி குறைஞ்சதாகிருமா இல்லையா அதனால் என்ன செய்கிறார் சோறுக்கர் தின்னானா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்டேன் குழந்தையினுடைய அன்பை கூட அவர் என்ன கேட்குறாரு ஒரு சாட்சியாக தலைவனாக இருந்து கேட்குறாரு இறைவன் தன்னுடைய அன்பை கூட அப்படித்தான் காட்ட வேண்டிய நிலையில் இறைவன் இருக்கிறான் ஏன்னா அது வந்து மரக்கருணை அறக்கருணைன்னு இருக்கு அது அடுத்த பாடல நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறோம் இறைவன் மயிலேறிய வாகனனேனுங்கிற வார்த்தையை சொல்லுகிறார் என்னென்னா மாயை கடைந்தவனாக கடந்தவனாக இருக்கிறான் இந்த மாயை கடந்தவனாக மாயை தன்னுடைய பிடியிலே வைத்திருக்கிறவனாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் மயிலேறிய வாகனம் இந்த ஆறு குணங்களை சொல்லுகிறார் நாங்கள் பத்த ஜீவர்களாக கட்டுண்ட ஜீவர்களாக இருக்கிற வரையிலே இந்த நாங்கள் இந்த உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதனுடைய பிடியில் இருக்கிறோம் இதிலிருந்து நீங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் சரி இந்த மாயையிலேருந்து விடுபட்டால் என்ன ஆகும் நாங்கள் உன்னை தானாக நின்றது தற்பரமாக மாறுவோம் என்னை விழுங்கிய நலம் அப்படிங்கிற ஒரு நலம் இருக்கிறது அதை பற்றி இருபத்தி எட்டாவது பாடலே அழகாக சொல்ல போகிறார் அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்